Hi friends, welcome to Jonas Food Fest. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது ரொம்பவே சூப்பரா மேட்ச் ஆகக்கூடிய நான் பரோட்டா. சோ இதுக்கெல்லாம் வந்து இஸ் மேட்ச் பண்ற மாதிரி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு pan எடுத்துட்டு 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அது உருக விட்டுருங்க. இப்போ வந்து நாங்க ஹோம்மேடா பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம். அதை இதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு தனியாக கப்பில் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பவுல் ட்ரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஹீட் பண்ணிட்டு இப்போ வந்து 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, அப்புறம் 6-7 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து 6 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயத்துக்கு 6 தக்காளி. இப்போ பாருங்க, இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது மாதிரி வணக்கினதுக்கப்புறம் 3-7 அதுக்கப்புறம் 12 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி எல்லாம் மசிஞ்சு வர மாதிரி இருக்கு. ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கா? ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி அதுல 2 டீஸ்பூன் மிளகாயத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி இலை போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வணக்கிக்கோங்க. ரொம்ப வணக்க வேணாம், லைட்டாக வணக்கினா போதும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, ஸோ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது திரும்பவும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சம ஸ்மெல்லு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 2 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு குக் பண்ண விட்டுருங்க. இப்போ குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப யம்மியா இருக்கு. அவ்வளோதாங்க நம்மளோட பரோட்டா நான் இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கக்கூடிய இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? நம்ம நான் வீடியோ தான். நான் எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்காக வெயிட்டிங். பை.